சொல்லுங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா மேசி ஃபெர்குசனில் மினி டிராக்டர். மினி டிராக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 28 HP டிராக்டருங்க இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா மிஷிபிஷி இன்ஜின் வரும். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மினி டிராக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டும் பார்த்தீங்கன்னா மிஷிபிஷி இன்ஜின் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கு, ஆயில் இமோஷன் பிரேக்கு, டியூவல் கிளச்சு, டியூவல் பிடிஓ, இன்னொரு அடிஷனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4-wheel drive வருது. 4-wheel drive போது உங்களுக்கு வந்து 4 wheel பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். இப்போ ஏதாவது வந்து ஒரு சேர் ஓட்டுங்க அப்படின்னா சேத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீல் போய் என்கேஜ் ஆகி செக்யூரிச்சு அப்படின்னா இது நான் 4-wheel drive இருக்கும்போது ஒரு வீல் என்கேஜ் ஆயிடுச்சுன்னா இந்த இது இருக்கு பார்த்தீங்களா இந்த வால்வு, இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இன்ஜினோட ஃபுல் பவரும் பார்த்தீங்கன்னா எந்த வீல் வந்து போய் என்கேஜ் ஆகி மாட்டிருக்கோ அந்த வீலுக்கு இந்த வந்து பவர் போகும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த இன்ஜின் வீல் வந்து சுற்றுறது வந்து வேகமாக சுற்றி வெளியே வண்டி இதாகிடும். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு ஷிஃப்ட் தான் வரும். இதில் வந்து ஏபிசி கியர் பாக்ஸ் வரும். அதாவது நம்ம மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா 2 gearbox தான் வரும். அதாவது ஃபார் ஹை லோ 2 gearbox தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லோ மீடியம், இது பார்த்தீங்கன்னா ஹை லோ மீடியம் சொல்லி 3 வகையான கியர் பாக்ஸ் வரும். இது எதுக்கு அப்படின்னா ஒரு சில வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஹை கியரில் போட்டால் அந்த வேலை செய்ய முடியும், ஒரு சில வேலை வந்து லோவில் போட்டால் அந்த வேலை செய்ய முடியும். இப்போ வந்து ஹையில் போட்டிங்க அப்படின்னா அந்த வேலை வந்து சடனாக வந்து வேகமாக போயிடும். இப்போ வந்து ஒரு உழவு ஓட்டிக்கிட்டு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹையில் போட்டு ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபினிஷிங் அந்த வேலை செய்யாமல் வேகமாக போயிடும். இதே லோவில் போட்டிங்கன்னா அந்த வேலையே ஃபினிஷிங் ஆகாது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த மீடியம் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மீடியம் போது பார்த்தீங்கன்னா ஹைக்கும் லோக்கும் நடுவில் இருக்கிறனால அந்த வேலை வந்து கரெக்டாக அந்த ஒர்க்கு வந்து ஃபினிஷாக கரெக்டாக இருக்கும். ஒரு உழவு ஓட்டுறதோ சரி, ஒரு பார் போகிறதோ சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இது வந்து பவர் ஸ்டேரிங் கிடைக்கும், ஆயில் இமர்சன் பிரேக்கு. இதில் அடிஷனல் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பூல் வால் அட்டாச்மெண்ட்னு இருக்குது. இது ஸ்பூல் வால் அட்டாச்மெண்ட் எதுக்கு அப்படின்னா அந்த ரிவர்சிபிள் கலப்பை அப்படின்பாங்க, ஆரம்பி ப்ளவுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் ஆகும். இந்த 2 வால் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆரம்பி ப்ளவு யூஸ் பண்ணுவாங்க. ஆரம்பி ப்ளவு நம்ம ஏரியாவில் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் சொல்கிறது சட்டி கலப்பு அப்படின்வாங்க. இந்த சட்டி கலப்பு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த 2 வால் கம்பல்சரி வேணும். இந்த 2 வால் இருந்தால் தான் சட்டி கலப்பை வந்து யூஸ் ஆகும். அதுக்கு வந்து இது கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஓ ஆப்ஷன்ஸ் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 24 speed பிடிஓ கிடைக்கும். 28 HP வண்டியோட இன்ஜின் ஹெச்பி 28, பிடிஓ ஹெச்பி வந்து 24 கிடைக்கும். உங்களுக்கு அடிஷனலாக ஹூக்கு பெட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் பம்பு இதுவும் கிடைச்சிடும். இதோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 750 kg லிஃப்ட் ஆகும். அதே மாதிரி டயர் சைஸ் பார்த்தீங்க இது வந்து 8x3 சைஸ் டயரு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இது வந்து 4 சைஸ் டயர் வருங்க. இது வந்து 4 சைஸ் டயர் வரும். இது வந்து பண்ண உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன்ஸு, பவர் ஸ்டேரிங் வந்துடும். இது வந்து உங்களுக்கு டியூவல் கிளச்சு, டியூவல் பிடிஓ வந்துடும். இதில் பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இமர்சன் பிரேக்கு. அதே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது 2-wheel drive மாற்றிக்கலாம், 4-wheel drive மாற்றலாம். இப்போ ரோட் ரன்னிங் போகும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து 2-wheel drive மாற்றிக்கலாம். அந்த ஒரு என்கேஜ் தான். இந்த இதை வந்து நீங்கள் கீழே எழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2-wheel drive மாறும். அதே மேலே தூக்கி போட்டிங்கன்னா வந்து வண்டி 4-wheel drive மாறிடும். அதை மற்றபடி இது வந்து எல்இடி லைட்டு. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு வந்து ஃபினிஷிங் வந்து வண்டி நல்ல லுக்காக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் மற்றபடி இந்த மாந்தோப்பில் ஓட்டுறது, தென்னந்தோப்பில் ஓட்டுறது, பாக்குத்தோப்பில் ஓட்டுறது இந்த ஒரு பர்பஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 to 1.5 liter டீசல் போகும். அதாவது பர் மணிக்கு ஒரு அந்த ரேஞ்சில் போகும். கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்திங்கன்னா மற்ற வண்டி கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த வண்டியை பொறுத்தவரை. ஏன்னா ஒரு வரப்பு கிரப்பு போகும்போது பார்த்திங்கன்னா தரத்தட்டுன்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதில் அதிகமாக இருக்கும். டீசல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 28 liter டீசல் டேங்க் கெப்பாசிட்டிங்க. இதை பொறுத்தவரை உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் கீ தான் கொடுத்துருவோம். இது நம்ம காரில் யூஸ் பண்ணுற மாதிரி டிஜிட்டல் கீ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ வச்சு தான் நம்ம இதை ஆன் பண்ண முடியும். நார்மல் கீ இருக்குது, இந்த கீயில் வந்து அன்லாக் பண்ணால் தான் இந்த வண்டி வந்து ஆன் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கியரும் நியூட்ரலில் வச்சால் மட்டும்தான் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ரோடு வந்து 6.50 வரும் வித் இன்க்ளூடிங் வந்து இன்சூரன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் செட்ஸஸ் கொடுக்கும். 6.50 வரும். மைலேஜஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 to 1.5 liter டீசல் போகும். அதாவது பர் ஹவர்ஸுக்கு 1.5 to 1.5 liter டீசல் போகும். இது வந்து நம்ம ஆஃபீஸோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ரோடு முருகன் கோயில் பஸ் ஸ்டாப்பு. ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா RI Hospital இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் செந்தூர் ஆட்டோமில்ஸுக்கு நம்ம கம்பெனி நேமு. கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 7799525337111. இது வந்து ஒரு ஆஃபீஸ் நம்பரு. 7995233769 இது வந்து ஆஃபீஸ் நம்பர். இது 2 நம்பர் கான்டாக்ட் நம்பர். ஓகே. இதே போல பல ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்க நம்மளோட டிரைவிங் தமிழா ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.